வணக்கம். இன்றைக்கு பாதாம் பருப்பை ஏன் நீரில் ஊற வைத்து தோலை நீக்கி சாப்பிட வேண்டும் என்பதற்கான காரணங்களையும் அதன் முக்கிய நன்மைகளை பற்றியும் பார்க்கலாம். நாம் பருப்பு மற்றும் பயிறு வகைகளை நீரில் ஊற வைத்து சமையலுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் பாதாம் போன்ற பருப்புகளை அப்படியே எடுத்துக்கொள்வோம், அது தவறான செயல். பாதாம் பருப்பு எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டிருந்தாலும் அதிலும் சில தீமைகளும் இருக்கின்றன. அதாவது, நாம் பாதாமை உட்கொள்ளும் பொழுது அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதை 6 அல்லது 7 மணி நேரம் நீரில் ஊற வைத்து தோலை நீக்கிவிட்டு பிறகுதான் உட்கொள்ள வேண்டும். ஏனெனில் பாதாம் தோலில் ஜீரணத்தன்மையை கடினமாக மாற்றும் எதிர்ப்பு பொருளும் சில அமிலங்களும் உள்ளன. இந்த பண்புகள் நாம் பாதாம் பருப்பை தோலுடன் சாப்பிட்டால் நமது உடலில் ஊட்டச்சத்து உறிஞ்சுவதை தடுக்கிறது, இரத்தத்தில் பித்தத்தை அதிகரிக்க செய்கிறது. பாதாமை தோலுடன் தொடர்ந்து சாப்பிட்டால் வயிற்றுவலி, செரிமான மண்டலம் பாதிப்படுகிறது. அதனால்தான் பாதாமை நீரில் ஊற வைத்து தோலை நீக்கி சாப்பிடும் பொழுது இந்த கேடு விளைவிக்கும் தன்மைகள் நீக்கப்பட்டு மேற்கூறிய பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். மேலும் பாதாம் பருப்பை அளவுடன் சாப்பிட்டால் போதும். தினமும் காலையில் நீரில் ஊற வைத்த தோல் நீக்கிய பாதாமை 5 லிருந்து 10 எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டால் போதும், உடல் நலத்திற்கு நல்லது. இவ்வாறு பாதாம் பருப்புகளை மேற்கூறியவாறு சாப்பிட்டு வருவதன் மூலம் பல ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. பாதாமில் புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, துத்தநாகம், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் இ, ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. பாதாமில் அதிக அளவு மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் உள்ளதால் அவை உடலில் சேரும் அதிகப்படியான கெட்ட கொழுப்பை குறைக்கிறது. மூளையின் செயல்பாடு, நினைவாற்றல் திறன், புத்தி கூர்மையை அதிகரிக்க செய்கிறது. கண் பார்வை திறனை மேம்படுத்த உதவுகிறது. சருமம் மற்றும் தலைமுடி ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. இதில் உள்ள புரதச்சத்து வளரும் குழந்தைகளுக்கு தசைகள் வலிமையடைய உதவுகிறது. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய பாதிப்பு இருப்பவர்கள் பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். பாதாம் பருப்பை பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.